மாண்புமிகு உறுப்பினர் டிகேஜி நீலவேகம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்று கட்சியினரும் போட்டுகின்ற வகையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவர் முதல்வர் அவர்கள் எங்கள் அண்ணன் என்கின்ற முறையில் தம்பியாய் அவர் தாழ்படுகின்றேன். இந்த அவையினுடைய மூத்த உறுப்பினர், மரியாதைக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சட்டப்பேரவையில் பணியாற்றி இருக்கின்ற, பல துறைகளில் அமைச்சராக பணியாற்றி இருக்கின்ற இந்த அவையினுடைய முன்னவர், நமது முதல்வருக்கெல்லாம் நம்முடைய முதல்வர் தனக்கு வழிகாட்டி என்று குறிப்பிடுகின்ற அளவிற்கு உயர்ந்த எங்களுடைய வழிகாட்டி மாண்புமிகு போற்றுதலுக்குரிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களை வணங்குகின்றேன். பல சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், கூட்டணி கட்சி தோழர்கள், தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய முதல்வரை வியந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் கூறும் நல்லுலகில் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லாம் நம்முடைய முதல்வரின் நிர்வாகத்தை, அவருடைய உழைப்பை தன்னலமற்ற தொண்டை பார்த்து வியந்து போற்றுகின்றார்கள். தஞ்சை என்பது ஒரு பழமையும் புராதனமும் நிறைந்த பூமி. சோழ மன்னர்கள் பெரிய கோவிலை கட்டி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பு மிகுந்த அந்த தஞ்சையை ஆண்டார்கள். நாயக்க மன்னர்கள் ஆண்டார்கள், மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய தலைவர் 1962 தஞ்சை தொகுதியில் நின்று வெற்றி பெற்று இந்த பேரவைக்கு வந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்த பூமி, பழமையான ஒரு நகரம். அதிலே வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரிடத்திலே வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புவது, அந்த பகுதிக்கு ஒரு துணை நகரம் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றீர்கள், அதில் தஞ்சையையும் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு சமூக நலத்துறையிலே பல்வேறு சிறப்புகள், கடந்த கால ஆட்சியிலே சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது நம்முடைய ஆட்சியில். கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் முதியோர் ஓய்வுத் தொகை நிறுத்தப்பட்டது. அந்த நிறுத்தப்பட்டதை இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையிலே மீண்டும் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதை இன்றைக்கு தமிழ் மக்கள் வரவேற்று இருக்கின்றார்கள். முதியோர் உதவித்தொகை என்பது ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் ஆண் பிள்ளைகளாலும் கைவிடப்பட்ட அந்த பெற்றோர்கள் கவனிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையை ஆய்வு செய்து அவர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வரை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் பேரவைத் தலைவர் அவர்களே, கொரோனா நோய் தொற்றால் தாய் தந்தை 2 பேரையும் இழந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பதற்காக இந்த அரசு தாயுள்ளத்தோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் சிறப்புக்குரிய ஒரு திட்டத்தை அறிவித்து பெற்றோர்களை 2 பேரையும் இழந்தவர்களுக்கு 1.5 ரூபாய், ஒருவரை இழந்து விட்டால் 3 லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கின்றேன். கொரோனா தொற்றால் இறந்தவர்களுடைய இறப்பு சான்றில் கோவிட் பாசிட்டிவ் என்று இருந்தால் மட்டும் சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஆனால் சஸ்பெக்ட் என்று வார்த்தை வருகின்ற போது அவர்களுக்கு அந்த பலன் கிடைப்பதில்லை. அதாவது RT-PCR டெஸ்ட் எடுத்து அதில் பாசிட்டிவ் வந்தால் மட்டுமே கோவிட் பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் சிடி ஸ்கேன் டெஸ்ட் எடுக்கப்பட்டு அதில் பாசிட்டிவாக இருந்தால் சஸ்பெக்ட் என்று சான்று வழங்குகின்றார்கள். அதற்கு உதவித்தொகை வழங்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இந்த வழிகாட்டுதல் ஒன்றிய அரசால் ஏற்படுத்தப்பட்ட வழிகாட்டுதல். அருள்கூர்ந்து முதல்வருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது, சிடி ஸ்கேன் எடுக்கின்ற பாசிட்டிவாக இருந்தால் அவர்களும், அந்த பெற்றோர்கள், அந்த குழந்தையை, பெற்றோர்களை இழந்து தவிக்கின்ற அந்த குழந்தைக்கும் அந்த உதவி கிடைக்கின்ற வகையிலே நம்முடைய பணி அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெற்றோர் இழந்த குழந்தைகளுடைய நிதி உதவி பெறுவதற்கான அந்த விதிமுறைகளை பற்றி கூறுகிறார்கள். RT-PCR டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அதுபோல் சிடி ஸ்கேனில் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் அந்த அறிகுறியோடு இருந்தார்னு கொடுக்குறாங்க, அது இருந்தாலும் சரி இதில் திட்டத்தில் பயனடையலாம் என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்த அந்த விதிமுறை. ஆகவே நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி பயனடையாமல் இருந்தால் நீங்கள் விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்சித்தலைவர்கிட்ட உடனடியாக அதன் மீது பரிசீலிக்கப்படும், உரிய உதவிகள் வழங்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய நகர்மன்ற உறுப்பினராக பணியாற்றிய இந்த வட்டத்திலே கூட அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்தில் இன்றைக்கு அதை வழங்கினேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு உங்கள் அறிவிப்புக்கு சிறப்போடு நன்றி தெரிவித்துக்கொண்டு, இதுபோன்ற
திருநங்கைகள் நலன், பெண்களுக்கு பேருந்திலே செல்வதற்கு நலன், இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை இன்றைக்கு இந்த அரசு அறிவித்து மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு தமிழகத்திலே எந்த ஆட்சியும் இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்புக்குறை ஆட்சியாக நம்முடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனித்துறை, முன்னாலே பேசிய உறுப்பினர்களாக மிகுந்த சிறப்போடு அதை எடுத்து சொன்னார்கள். அந்த துறையே தன்னுடைய வசமை வைத்து கொண்டு மிகுந்த சிறப்பு கவனத்தோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டுகின்ற வகையிலே அந்த துறையை வைத்து மிகுந்த கனிவோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே மிகுந்த கருணை உள்ளத்தோடு அவர் செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொண்டு ஒரே ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்க விரும்புகின்றேன். பிறக்கும்போது மூளை வளர்ச்சி குறைவாக உள்ள குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய தாயார்களுக்கு அந்த குழந்தைகளுக்கும் பல்வேறு நலன்களை இப்பொழுது நீங்கள் நம்முடைய அரசு வழங்கி வருகிறது. அவர்களில் 40 முதல் 50 வயது வரையில் கூட அந்த குழந்தைகள் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் அந்த பெற்றோர்களால் பராமரிக்கப்படுகிறார்கள். நம்முடைய அரசு வழங்கக்கூடிய நிதி சிறப்பானது என்றாலும் கூட அந்த குடும்பம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற போது அந்த குடும்பம் அந்த குழந்தையை வளர்ப்பதிலே மிகுந்த சிரமப்படுகிறது என்பதனை நம்முடைய அமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். எனவே தகுதி அடிப்படையில், அதாவது பிலோ பாவர்ட்டி லிஸ்டில் அவங்களுடைய பெயர் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு, அந்த பெற்றோர்களில் யாராவது ஒருவருக்கு நீங்கள் அரசிலே வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1971 ஆகஸ்ட் 14 சென்னை பெரியார் திரையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்தது. பொதுவாக தொண்டர்கள் தான் தலைவர்களுக்கு சிலை அமைப்பார்கள், விழா எடுப்பார்கள். ஆனால் இதிலே ஒரு தலைவன் தன் தொண்டனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் தலைவர் கலைஞருக்கு சிலை வைக்க முடிவு செய்து சிலை எடுக்க அமைப்பு குழுவை அமைத்தார். அதற்கு பிறகு 1975 செப்டம்பர் 21 அன்றைய திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் அவருடைய தலைமையிலே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சிலையினை சென்னை அண்ணா சாலையிலே திறந்து வைத்தார், சிறப்பித்தார்கள். அதற்கு பிறகு 1987 டிசம்பர் 24 நடைபெற்ற ஒரு நிகழ்வில் சில விசமிகள் வேண்டுமென்று திட்டமிட்டு தலைவர் கலைஞருடைய சிலையை இடித்து தள்ளினார்கள். அந்த புகைப்படம் மறுநாள் எல்லா நாளிதழ்களும் வந்தது. அதை கண்ட நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கவிதநயத்தோடு சொன்னார், உடன்பிறப்பே செயல்பட விட்டோர் சிரித்து மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என் முதுகில் குத்தவில்லை, நெஞ்சில்தான் குத்துகிறான் என்று எனக்கு நிம்மதி என்று வாழ்க வாழ்க என்று அவர் எழுதினார். அதே இடத்தில் தலைவர் கலைஞருடைய சிலையை வைப்பதற்கு முயற்சிகள் மிக வேகமாக திராவிடக் கழகத்தினால் எடுக்கப்பட்ட போது மீண்டும் சிலை வேண்டாம் என்று அன்றைக்கு தலைவர் அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் நம் நெஞ்சம் நிறைந்து வாழுகின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அந்த இடத்திலே அரசின் சார்பிலே மீண்டும் தலைவர் கலைஞருடைய சிலையை நிறுவ வேண்டும், நிறுவுகின்ற போது தந்தை பெரியார் வைத்த தந்தை பெரியார் எண்ணத்தை, மணியம்மையார் செய்து காட்டியதை, விசமிகளால் உடைக்கப்பட்டதை தலைவர் கலைஞர் உடன்பிறப்பே செய்ய விட்டோன் அங்கே இருக்கான் என்று அவருக்கே உரிய பாணியிலே சொன்னதையெல்லாம் அந்த வரலாற்று குறிப்பிலே அதிலே உருவாக்கி எடுத்து வைத்து அரசின் சார்பில் செய்ய வேண்டும் என்று கேட்டு சிறப்பு மிகுந்த அவையிலே 2வது முறையாக நான் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு, பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை வழங்கிய என் உயிரினும் மேலான என் தலைவருக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நீலமேகம் அவர்கள் தன்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பு ஒரு கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார் எண்ணிய எண்ணத்தை திராவிடக் கழகத்தின் சார்பிலே சென்னை அண்ணா சாலையில் தலைவர் கலைஞர்களுடைய திருவுருவச் சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்காக முறையான அனுமதி பெற்று அந்த சிலை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த சிலை ஏன் அங்கிருந்து அகற்றப்பட்டது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதோட உள்ளே சென்று நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. 2-3 முன்பு கூட திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் என்னை சந்தித்து
இந்த கோரிக்கை அவரும் எடுத்து வைத்திருக்கிறார். இது பெரியார் நினைத்தது, பெரியார் எங்களுக்கு கட்டளையிட்டு நாங்கள் அதை வைத்தது. எனவே மீண்டும் அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று அவரும் என்னிடத்தில் வற்புறுத்தி இருக்கிறார். நான் சொன்னேன் அப்பொழுது இது நீதிமன்றத்தால் பொதுவான இடங்களிலே போக்குவரத்துக்கு இடையூறாக எந்த சிலை வைக்கக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சட்ட சிக்கல் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவர் சொன்னால் நாங்கள் ஏற்கனவே அனுமதி வாங்கியது தான், புதுதாக அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே வைக்க வேண்டும் என்று அவர் வற்புறுத்தி இருக்கிறார். அது மட்டும் அண்ணா சாலையில் தந்தை பெரியார் சிலை இருக்கிறது, அதே போல் பேரறிஞர் அண்ணா சிலை இருக்கிறது, மறைந்த எம்ஜிஆர் அவருடைய சிலை இருக்கிறது, ஏற்கனவே கலைஞருடைய சிலை இருந்துச்சு. எனவே அந்த இடத்துல நீ வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார். நான் சட்ட வல்லுநரோடு ஆய்வு செய்து அதை நிச்சயமாக அண்ணா சாலையிலே வைப்பது உகந்ததாக இருக்கும், நீதிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கும் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக கலைஞருடைய சிலை அண்ணா சாலையில வைக்கப்படும் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.